ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீரா ஃபன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கருவாடு குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கருவாடை பார்த்தீங்கன்னா, நல்லா அதோடய தலைப்பகுதியை நல்லா எடுத்துட்டு க்ளீன் பண்ணி, நாலஞ்சு தடவை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு வைக்கவும் ஸ்மெல்லு ரொம்ப இருக்காது, நல்லாயிருக்கும். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, மல்லித்தூள், கடுகு உளுந்து பருப்பு, அப்புறம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச நான்வெஜ் மசாலா. இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கேளுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து 1.5 ஸ்பூன் தேவை, எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டை வந்து நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, 3 சின்ன தக்காளியை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. இந்த கருவாடு குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் கருவாடு குழம்பு வைக்க போகிறேன். மண் சட்டி வந்து சூடானதுமே வந்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே வந்து கடுகு உளுந்து பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படியே 1 கத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது தாளிக்கவுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதங்குங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு லைட்டாக வதங்கினா போதும். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 10 பல் பூண்டையுமே சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதங்குங்க. இது ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 3 தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க, சின்ன தக்காளினா 3 சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து வதங்குங்க. தக்காளி ஓரளவு நல்லா மசையட்டும். மசைஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம கருவாடை சேர்க்கணும். அடுப்பு மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தக்காளி நல்லா மசைஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கருவாடை இதோடு சேர்த்துக்கோங்க. கருவாடை சேர்த்து நல்லா இதோட வதக்கி விடுங்க. நல்லா அந்த மஞ்சள் தக்காளி எல்லாமே நல்லா வந்து கருவாடில் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வதங்கிக்கோங்க. இப்போ மசால் பொடி, நம்ம எடுத்து வச்ச எல்லா மசால் பொடியுமே இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மசாலா. இது நான்வெஜ் குழம்பு மசாலா. அந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். மசாலாவெல்லாம் அந்த இதெல்லாமே நல்லா பரட்டினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றும் போதே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக அது ஊற்றுனீங்க அப்படின்னா அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க. அப்பப்போ கொதிக்கும் போது லைட்டாக எடுத்து பாருங்கள், எடுத்து லைட்டாக கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் இதாகட்டும், கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்கும் போதுமே நல்லா கிளறி விடும் போது நம்ம போட்ட கருவாடு நல்லா வெந்துருச்சு. உப்பு சரியான அளவு இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி, என்னோடய ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு எங்களோட கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வீரா ஃபன் பிளாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோருமே சந்திக்கிறேன். தேங்க்யூ.